Hi friends, welcome to Senthil Nathan's review. இன்னைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்லாத டைமில் நம்ம உடனே போயிட்டு யூஸ்வலாக வீட்டில் எமர்ஜென்சி லைட் வச்சுருப்போம், பட் ஸ்டில் நமக்கு எலக்ட்ரிசிட்டி போனதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெளிச்சம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காகவும், ப்ளஸ் கரண்ட் போன அப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக வெளியில் போயிட்டு காற்று வாங்காமல் வீட்டுக்குள்ளேயே அந்த காற்றை நமக்கு ஒரு ஃபேன் எஃபெக்ட் ரொம்ப அதிகமானாலும் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு வேர்த்து போகாத மாதிரி ஒரு ஃபேன் எஃபெக்ட் கொண்டு வர விஷயத்துக்காகவும், ப்ளஸ் கொஞ்சம் வேர்வை இருக்கிற ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் வந்து நமக்கு காற்று இல்லாதப்போ ஒரு போர்ட்டபிள் ஃபேன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஸோ நான் என்னோடய வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு நெக் ஹேங்கிங் ஃபேன் பேண்ட். ஸோ இதில் வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்ற விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜபிள், இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் அரோமாதெரபி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சார்ஜிங் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து பேட்டரியோட கெப்பாசிட்டி பற்றி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சைனா ப்ராடக்ட் மேட் இன் சைனா. இதுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சார்ஜபிள் டைப்ன்றதால் இங்கே இதுக்கு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட மொபைல் சார்ஜர்லேயோ இதை கனெக்ட் பண்ணி இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேன் அண்ட் லைட் பர்பஸ், இதில் லைட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு சார்ஜிங் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இது வந்து நீங்கள் ஒரு 5 to 6 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு 8 hours கிட்ட இது கண்டினியூஸ் ரன் வித்தவுட் லைட்டில் கண்டிப்பாக இருக்கும். வித் லைட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 6 hours சார்ஜுக்கு 6 hours ஈக்குவலண்ட்டான ஒரு பர்பஸ் இது ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதில் வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஆன் ஆஃப் பட்டன், அதுவே வந்து உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடிங் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து லைட் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஒரு ப்ரெஸ் பண்ணேன், இது ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறேன், அதை விட வேகமாக இன்னொரு ப்ரெஸ் பண்ணுறேன், இது 3rd. ஸோ இதுதான் இந்த ஹை, இது அதே நீங்கள் திருப்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு லைட்டும், ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் லைட் ஒன்று வரும், அது அப்படியே உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் என்னென்னலாம் பாசிபிள் லைட்ஸ் இருக்குன்ட்டு. அடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற பட்டனை வந்து நீங்கள் இன்னொரு ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு லைட் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக எரியிற விஷயம், இதையே பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ இந்த லைட்டோட இன்டென்சிட்டி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு நான் இந்த லைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளிக்கில் வந்து இதை வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லைட்ஸ் மாறிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இது நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போனோடனே இந்த நெக் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கான வெளிச்சத்தை இது கண்டிப்பாக பர்பஸ் மீட் பண்ணிடும். இதிலே வந்து உங்களுக்கு சிங்கிள் டிசைன் வேணும்னா இது மட்டும் இந்த இன்டென்சிட்டி மட்டும் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு வேரியேஷன் ஆஃப் லைட்ஸ் வேணும், நல்லா டிஸ்கோ லைட்ஸ் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் மைல்டான லைட்ஸ். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இது வந்து ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இது ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனோட ஸ்பீட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 ஸ்பீடு, ஃபஸ்ட்டில் அவ்வளோ பெருசாக காற்று வராது, இருந்தாலும் மைல்ட் எஃபெக்ட்டு. செகண்ட் அண்ட் 3rd வந்து உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு கொடுக்கும். ஓரளவுக்கு ஒரு டேபிள் ஃபேன் பக்கத்தில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி காற்று வருமோ அந்த மாதிரி இது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கிறது. ஸோ இதோட காஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து அரௌண்ட் 600 to 800 ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பேஸ்ட் ஆன் அந்த குவாலிட்டியை பொறுத்து இது வந்து மாறும். நான் வாங்கியிருக்கிறது வந்து 699. இந்த மாதிரி ஒரு பேண்ட் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி இல்லாத டைமில். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி அப்போ நீங்கள் ஒரு எமர்ஜென்சி லைட் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படணும் போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைல் வச்சுருப்பாங்க, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு நெக் பேண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காற்று இல்லாத டைமில் நீங்கள் நெக்கில் போட்டுட்டு யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு உங்களோட ஃபேஸ்க்கு ஒரு இது கொடுக்கும்,
அப்புறம் அதே மாதிரியே வந்து லேடிஸ்லாம் வீட்டில் கிச்சன் சமைக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெக் பேண்டை போட்டு சமைச்சாங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வீட்டில் வந்து ஃபேன் வச்சுருக்க மாட்டாங்க, கிச்சனில் ப்ரொவிஷன் இருக்காது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த என்னோடய வீடியோவில் நான் இந்த நெக் பேண்டை ஃபேன் பேண்டை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதோடய பர்பஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நான் வந்து பர்சனலாக ரிவ்யூ சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா இது மோர் தென் ஃபேன் அண்ட் லைட் பர்பஸோட இந்த நெக்கில் போடும்போது கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. இந்த பர்டிகுலர் சார்ஜிங்கோட கொடுத்துருக்க ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நெக்குக்கு ஹெவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைம் கொஞ்சம் லாங் ரன், ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ரன் ஆனக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டும் வந்து அந்த யூஎஸ்பியோட ஏரியாவிலேருந்து கொஞ்சம் டிஸ்பர்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் நெக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்கிறதால உங்களுக்கு அந்த ஹீட்டை உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும்தான் இதில் இருக்க ட்ராபேக்கு. மற்றபடி வந்து ஒரு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த 20 மினிட்ஸ் ரேஞ்ச்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் விஷயம் இருக்காது. ஆனால் இந்த ஃபேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள், இந்த இடத்துல ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களோட ஃபேஸ்க்கு உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை டேர்ன் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் உண்மையிலே இது வந்து ஃபேன் படி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாவே இருக்குது. பர்சனல் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி அடிக்கடி போகும், எனக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஒரு லைட் தேவைப்படும், இந்த மாதிரி ஹெட் பேண்ட் தேவைப்படும், அது மட்டும் வெளியில் வாக்கிங் போகும்போது எனக்கு காற்று இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு பேண்டில் எனக்கு காற்று என் ஃபேஸ்க்கு மட்டும் வரா மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பேண்டுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். மேபி நான் வாங்கியிருக்க பிராண்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நெக் பேண்டை வந்து அரௌண்ட் ஒரு 300 கிராம்ஸ் to 400 கிராம்ஸ் இல்லை இன்னொரு 200 கிராம்ஸ் to 300 கிராம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. இது யூஎஸ்பி சார்ஜபிள்ன்றதால உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட், மொபைல் சார்ஜர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், பெருசாக பவர் கன்சம்ஷன் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் லைட்ஸும் உங்களுக்கு ஃபேனோட ஸ்பீடும் நல்லா இருக்கிறதா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கமெண்டடான ப்ராடக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னோடய சேனலில் நான் ரிவ்யூ பண்ணுறேன். என் சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் லைக் என் வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.